குடிக்கிற தண்ணிக்குள்ள மலத்தை கலந்த இப்படி எல்லாம் இந்த காலத்துல செய்வாங்களா அப்படின்னு ஊரே காரி துப்பிட்டு இருக்கிற ஒரு வேலை. அப்ப பெரியவங்க நாலு பேர் ஏறி போய் தொட்டியை திறந்தா உள்ள மலம் மிதந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் மக்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க நாலு நாளா. பண்ணையாருங்க கட்டி வச்சு சாட்டையால அவங்க அடியால வச்சு அடிக்க வைப்பாங்க. இல்லன்னா மூங்கில் குளா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சாணிய கரைச்சு மண்டையில ஊத்தி அடிப்பானுங்க. இல்லன்னா மலத்தை கரைச்சு வாயில ஊத்தி குடிக்க சொல்லுவானுங்க. செங்கொடி எங்கள் தொப்புள் கொடி நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று சொன்ன பிறகுதான் அங்க என்ன ஆச்சு, இந்த மக்களை எப்படியாவது அடிச்சு அடிமைப்படுத்த நினைச்சுதான் எரிச்சு விட்டது. கீழவன்மணி கதையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல தொண்டையில மிதிச்சு விசாரிச்சோம்னா சரியா போகும். சமூக நீதி என்பது பேப்பர்ல எழுதி உச்சு கொட்டிட்டு இருக்கிறது இல்லை. ஒரு ஐந்து நாள் தமிழ்நாட்டை உழிக்க எடுத்த ஒரு பிரச்சனை எது அப்படின்னா குடிக்கிற தண்ணிக்குள்ள மலத்தை கலந்த மூடனை பற்றிய விஷயம் தான். இப்படி எல்லாம் இந்த காலத்துல செய்வாங்களா அப்படின்னு ஊரே காரி துப்பிட்டு இருக்கிற ஒரு வேலை. அரசு கடுமையாக உள்ள போய் யாருடான்னு தேடிட்டு இருக்க அந்த கிராமத்துக்குள்ள. புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் பக்கத்துல அதுல இருக்கிற வேங்கை வயலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 வீடுதான் இருக்கு. ஒரு சின்ன கிராமம், ரெண்டு தெருவு இருக்கிற ஒரு கிராமம் அவ்வளவுதான். அந்த கிராமத்துக்குள்ள திடீர்னு குழந்தைங்களுக்கு வயித்தால போயிருது, வாந்தி எடுத்து மயக்கம் போடுறதுக்கு குழந்தைங்க. என்னடா திடீர்னு ரெண்டு மூணு குழந்தைங்க, நாலஞ்சு குழந்தைங்க இப்படி விழுந்தோடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. அங்க டாக்டர் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க முதல்ல தண்ணி தொட்டியை செக் பண்ணுங்க, ஒருவேளை பழைய தண்ணி கிடந்தா உள்ள சுத்தம் பண்ணாம இருந்தாலும் வயிற்றுப்போக்கு நடக்கும், அதை போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருந்தார். சொல்லி அனுப்பின உடனே இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒரு நாலு பேர் மேல ஏறி போய் குடிநீர் தொட்டியை திறந்து பாக்குறாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அந்த குடிநீர் தொட்டியினுடைய மூடியை பெரியவங்க தான் திறக்க முடியும், சின்னவங்க திறக்க முடியாது. விளையாட்டு போக்குல நாலு சின்ன பசங்க போட்டாங்கப்பா அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த குடிநீர் தொட்டியவே பெரியவங்க மட்டும்தான் திறக்க முடியும், அதுதான் அதோட அந்த அமைப்பே. அப்ப பெரியவங்க நாலு பேர் ஏறி போய் தொட்டியை திறந்தா உள்ள மலம் மிதந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் மக்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க நாலு நாளா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், மனித குலத்திற்கே விரோதமான செயல் இல்லையா? ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு 1940களில் 30களில் 50களில் அப்படி இருந்தது. 42ல் தஞ்சை டெல்டா பகுதியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கடுமையா அங்க இருக்கிற பண்ணையார்கள், அங்க வேலை பார்க்கிற பண்ணை தொழிலாளிகள், அது குறிப்பா வந்து விவசாய கூலி தொழிலாளிகள். விவசாய கூலி தொழிலாளின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவங்க கிட்ட நிலமே இருக்காது, அவங்க உடல் உழைப்பை செலுத்தி பண்ணையாருக்காக உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. பண்ணையார் போடுற பிச்சை மாதிரி ஒரு ஒரு காசை தூக்கி போடுவான், ஒரு இந்த நெல் அப்படின்னு பிச்சை மாதிரி போடுவான் பண்ணையார். அதை வாங்கிட்டு வந்து கஞ்சி குடிக்கணும், லீவு போட முடியாது, உடம்பே முடியலனாலும் அங்க போய் உட்காந்துடணும். 4 மணிக்கு எந்திரிச்சு இறங்கணும்னா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஏற முடியும், அவ்வளவு வேலை பார்க்கணும். ஒருவேளை உடம்பு முடியாம நீங்க போகலன்னா பண்ணையாருங்க கட்டி வச்சு சாட்டையால அவங்க அடியால வச்சு அடிக்க வைப்பாங்க. இல்லன்னா மூங்கில் குளா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சாணிய கரைச்சு மண்டையில ஊத்தி அடிப்பானுங்க. இல்லன்னா மலத்தை கரைச்சு வாயில ஊத்தி குடிக்க சொல்லுவானுங்க. இந்த அராஜகம்லாம் 40களினுடைய தொடக்கத்துல இருந்தது தமிழ்நாட்டுல தஞ்சை டெல்டா பகுதிகள்ல. எங்கெல்லாம் விவசாய செழிப்பா இருந்ததோ, எங்கெல்லாம் பண்ணையார்கள் செழிப்பா இருந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த வேலை நடந்துட்டே இருந்தது. 42ல் சீனிவாச ராவ் கம்யூனிஸ்டினுடைய மிக முக்கியமான தலைவர், அவர் போய் இறங்குறாரு 42ல் தொழிலாளர் சங்க, விவசாய தொழிலாளர் சங்கத்தாங்க கட்டமைக்கிறார். போய் இறங்கும் போது பதவதைக்கிற அளவுக்கு நடக்குதாங்க. தொழிலாளிகள் அடிக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, பாலியல் வன்புணர்வுக்குள்ளாகுறாங்க, எல்லா அவமானமும் நடத்துது. அப்பதான் அங்க சீனிவாச ராவ் முதல் முழக்கத்தை வைக்கிறாரு, இங்க பாரு நம்ம அடிக்க கை ஓங்கினா நம்ம கை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக ஓங்கணும், திரும்ப அடிச்சா மட்டும்தான் இவன் இருந்து விடுதலை கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோன்னு சங்கத்தை கட்டி அடிக்கிற அடியில பண்ணையாருங்க பதறானுங்க. அதனால நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு பண்ணையாருங்க சேர்ந்து ஒரு சங்கம் வைக்கிற அளவுக்கு இந்த சங்கம் அடிச்சு ஆடி இருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகுதான் சாணி பால்ல ஊத்துறது, மலத்தை ஊத்துறது, கசையடி கொடுக்கறது எல்லாமே குறைஞ்சது. துரத்தி அடிச்சாங்க தொழிலாளர்கள் ஒரு கட்டத்துல, யாமெல்லாம் ரவுடித்தனம் பண்றாங்க துரத்தி அடிச்சாங்க. அப்பதான் பண்ணையார்கள் இவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு கூலி உயர்வா நான் தந்துடுறேன், உனக்கு நெல்லா நான் தந்துடுறேன். இந்த சிவப்பு சட்டக்காரங்க வர்றாங்க பாரு கம்யூனிஸ்டுங்க, அவன் கட்சியில அவன் அமைப்புல இருக்காத, வந்துரு வெளியே வந்துரு, உனக்கு நீ கேட்கிற பொருளை நான் தந்துடுறேன் அப்படின்னு பேரம் பேசும் போதுதான் நம்ம முதுகு வளைஞ்சு அவர்களோடு போராட முடியாம தவிச்சிட்டு இருக்கிற போது சங்கம்மா சேர்த்து எதிர்த்து கேட்கிற ஒரு வலிமையை சங்கம்மா உருவாக்கி இருக்கோம்னா இதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு
செங்கொடி எங்கள் தொப்புள் கொடி, நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று சொன்ன பிறகுதான் அங்க என்ன ஆச்சு, இந்த மக்களை எப்படியாவது அடிச்சு அடிமைப்படுத்தணும் நினைச்சுதான் எரிச்சு விட்டது. கீழவன்மணி கதையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம், நான் அதுக்குள்ள போகிறேன். அந்த சமூகத்துல இருந்து என்ன மாற்றம் வந்தது, தமிழ் சமூகம் சாதியற்ற சமூகமா மாத்துறதுக்கான சகல பிரச்சாரமும் சகல முற்போக்கு இயக்கங்களும் செஞ்சாங்க. ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் கட்சி கட்டி அமைப்பை கட்டி மக்களை திரட்டினாங்க, இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார், சாதிக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டார், ஆலய நுழைவு போராட்டங்களை கம்யூனிஸ்டுகளும் மேற்கொண்டாங்க, இங்க பெரியார்களும் பெரியாரிஸ்டுகளும் மேற்கொள்றாங்க. கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு வர 4ஆம் தேதி கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநாடு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தீண்டாமை சுவர்கள் பெரும்பங்க உடச்ச பெருமை இந்த அமைப்புக்கு வந்து சேரும். இப்படியாக பயங்கரமான வேலைகள் வேலை திட்டங்கள் மூலமாக இறங்கி களத்துல சாதி கொடுமைக்கு எதிரான அமைப்பாக நம்ம பல பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி திடீர்னு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு வேலை திடீர்னு எப்படி வந்துச்சு, கோயிலுக்குள்ள நுழைய விட மாட்டோம் ஆனா நம்ம ஃபைட் பண்ணுவோம், சண்டை போட்டிருக்கோம், கோயிலுக்குள்ள போவோம்னு இருக்கோம், பல இடங்கள்ல நீதிமன்றம் போய் நம்ம வாங்கிட்டு வந்து மல்லு கட்டி உள்ள போயிருக்கோம். ஆனா இந்த துணிச்சல் எப்படி வந்தது, மலத்தை குடிக்கிற தண்ணியில கலக்கணும்ன்ற துணிச்சல் எப்படி வந்துச்சு, இங்க யார் அந்த துணிச்சலை குடுத்துட்டு இருக்கிறது, RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எல்லாம் வளமா இருக்கிற ஆட்சியில இருக்கிற வட இந்தியால சர்வசாதாரணமா இன்றைக்கு தலித்துகளுடைய வாயில மலத்தை திணிக்கிற எல்லா வேலையும் நடக்குது. இங்கேயும் நடந்திருக்கு, திண்ணியம் பகுதியெல்லாம் நடந்திருக்கு, பல தலித்துகள் மீது மலத்தை கரைச்சு ஊத்துறதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அதை ஒடுக்கி கடுமையான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு மீண்டும் அது கட்டவிழ்த்துக்கப்பட்டிருக்கு. வட இந்தியாவில இது கடுமையா இருக்கு, இன்னும் முன்னை விட மோசமான சூழ்நிலை தலித்துகள் அங்க நடத்தப்படுறாங்க. மலத்தை திணிக்கிறது, தலையை மொட்டை அடிக்கிறது, அடிச்சு கொள்றது, தோலை உரிக்கிறது, பெண் குழந்தைகளை பெண்களை பாலியல் வல்லுறவு கொள்ளுவது, இதெல்லாம் சர்வசாதாரணமா அங்க வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டோம், அந்த ஊருக்குள்ள பாத்திரத்தை விட, அந்த ஊருக்குள்ள தண்ணி பிடிக்க விட மாட்டோம்னு இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருக்கான். நம்மளால அங்கங்க அடிச்சு அடிச்சு சரி பண்ணிக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு திடீர்னு எப்படி இங்க முளைச்சது, தண்ணி தொட்டிக்குள்ள மலத்தை போடுறது, ஒருத்த சண்டை போட்டு ஒரு பஞ்சாயத்துல மலத்தை போட்டுருக்கான், இப்படி ஒட்டுமொத்த ஊர் புலங்குற தண்ணி தொட்டிக்குள்ள மலத்தை போட்டதா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பாக்கல. இப்ப யார் இந்த தைரியத்தை கொடுத்தது, யாருக்கு இதனால வாய்ப்பு இருக்கு? RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல தொண்டையில மிதிச்சு விசாரிச்சோம்னா சரியா போகும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு தான் இங்க ஓட்டு அறுவடை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவர்களுக்கு தான் இங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னா அத சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையா மாத்தணும். அப்ப இங்க இருக்கிற தண்ணி தொட்டியில தலித்துகள் குடும்பங்களுக்கு தண்ணி போகுதுன்னா ஒரு மலத்தை போட்டு வந்தோம்னா அதை நிச்சயமா இடைச்சாதிக்காரன் ஒருத்தர் போட்டிருக்கா அப்படின்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பெரிய பிழவு ஏற்படும், ஒரு கலவரம் வரும், ஒரு சண்டை வரும். எவன் செஞ்சானே தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிச்சு ரெண்டு ஊருக்கு இடையில மல்லு கட்டு வரும். இதுல அடிதடியில உயிர் பலி கூட வரலாம். இது யாருக்கு லாபம், அண்ணாமலை கும்பலுக்கு லாபம். சோ எனக்கு அப்படிதான் உள்ளுணர்வு சொல்லுது, இந்த கும்பல் தான் ஏதோ பண்ணி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு வருகிற தேர்தலை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னையும் பயங்கரமா ஏதாவது செஞ்சுட்டே இருப்பானுங்க. அதாவது எந்த அறமும் மற்ற சில்லற கும்பல், அது எந்த அறமும் மற்ற சில்லற கும்பல். இந்த சில்லறைகளுக்கு எப்படியாவது பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும், அந்த பதவியை வச்சு சுரண்டி தின்னணும், இங்க இருக்கிற கார்பரேட்டுகளை வாழ வைக்கணும், அதுதான் இவங்களுடைய முடிவு. அதைதான் உள்ள இறங்கி நம்ம பார்க்க வேண்டியது. கிராமம்னால சிசிடிவி கேமரா அது இதெல்லாம் இல்ல, இப்பதான் அரசாங்கம் அந்த சிசிடிவி கேமரா கட்டாயம் வைக்கணும் அந்த பகுதியில அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பகுதியில எவன் மலத்தை கலந்தான், நிச்சயமா சின்ன குழந்தைங்க கிடையாது விளையாட்டு போக்கில கலக்கிறதுக்கு, பெரிய ஆளுதான் கலந்துருக்கான். அப்ப யாரு போய் கலெக்டர் போறாங்க, கலெக்டர் யாரு, கவிதா ராமு அவங்கதான் கலெக்டர். காவல்துறை உயர் அதிகாரி யாரு, வந்திதா பாண்டே. இவங்க ரெண்டு பேர் தான் அந்த இடத்துல களத்துல போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. முதல் நாளே என்ன ஆயிட்டாங்க, இந்த பிரச்சனை வந்தோடனே அந்த ஊர் எம்எல்ஏ போய் நின்றுட்டாரு, அங்க இருக்கிற மற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் எல்லாரும் போய் அங்க நின்றுட்டாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா அப்பயே தண்ணியை ஃபுல்லா காலி பண்ணி தொட்டியை ஃபுல்லா கிளீன் பண்ணி அதுல வந்து குளோரின் போட்டு அதுல வந்து பிளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு தொட்டியை கிளீன் பண்ணிட்டு அதை சுத்தம் பண்ணி காய போட்டு அதுல தண்ணி நிரப்புறதுக்கான வேலையெல்லாம் அவங்க முதல் நாளே செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த தப்ப செஞ்சவை எவன்ற பாக்கணும்ல. அப்ப கவிதா ராமும் இங்க வந்திதா பாண்டையும் போறாங்க. போய் அங்க போய் நின்று மக்களை சந்திச்சு பேசும்போதுதான் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வருது. எங்களை வந்து கோயிலுக்குள்ளேயே நுழைய விடல, 3 தலைமுறையும் நாங்க கோயிலுக்குள்ள போகல, 3 தலைமுறையும் அந்த கோயிலுக்குள்ளேயும் நாங்க போகல, எங்க தாத்தா எங்க அப்பா நானு உள்பட இல்ல போகல. இன்னொன்னு பெண்களை உள்ளேயே விட மாட்டாங்க, கோயிலுக்குள்ள பெண்கள் வரவே கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு
அங்க இருக்கிற சின்ன பசங்க இப்பதான் காலேஜ் டிகிரி படிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க சொல்றாங்க. அவ கேட்ட கவிதா ராமுக்கு ரொம்ப பதறுது. கவிதா ராமு யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, அவங்க நல்ல பரதநாட்டிய டான்ஸரு. அவங்கள நான் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அவங்கள அவங்க பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். எழுத்தாளர் நீலாம்மா புதுக்கோட்டைக்காரங்க, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், மக்கள் எழுத்தாளர். அவங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில மாநாடு நடந்தது 2-3 மாசத்துக்கு முன்னாடி, 4-5 மாசத்துக்கு முன்னாடி. சாமானியர்களை சந்திக்கிறதுல எப்பவுமே தயக்கமே காட்டாத ஒருத்தர் யாரு இவங்க, எவ்வளவு அன்பானவர்கள். அதோசு அதை சார்ந்து இயக்கவாதிகளை, முற்போக்காளர்களை, சமூகம் சார்ந்து இயங்குகிறவர்களை, செயல்பாட்டாளர்களை எப்பவுமே அணுக்கமாக நினைக்கிறவர்கள். அவங்கள நெருக்கமா வச்சுப்பாங்களாம். சமூக செயல்பாட்டாளர் தான் உண்மையை கொண்டு மக்கள் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அதன் மூலமா மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இயல்பான ஒரு மனுஷியா இருந்தவங்க தான் கவிதா ராமு. அவங்கள பத்தி அப்பயே நிறைய சொன்னாங்க. நான் அப்ப அவங்க பிறந்தநாள் கூட இந்த மாநில மாநாட்டை ஒட்டி அவங்க பிறந்தநாள் வரும்போது கூட அவங்களுக்காக கவிதைகள்லாம் நம்ம எழுதுனதெல்லாம் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு மக்களை நேசிக்கக்கூடியவங்களாவும் அங்க இருந்தாங்க கவிதா ராமு. இன்றைக்கு இந்த களத்துல போய் அவங்க நிக்கும் போது அச தமிழ்நாட்டு பெண்ணாக, திராவிட சித்தாந்தங்களை உள்வாங்கிய பெண்ணாக, பெரியாரையும் சமத்துவத்தையும் சமூக நீதியும் உள்வாங்கிய பெண்ணாக அவர் வளர்ந்திருக்கிறார்ன்றத அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, யார் அவங்களுக்கு பிடிக்கும்னா என்னங்க இதை சொல்றீங்க, தமிழ்நாட்டினுடைய ஐக்கியா இருக்கிற பெரியாரைத்தான் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் பெண் விடுதலை பேசுகிறார் என்று பேசியிருக்கிறார். அந்த மாதிரி பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களையோ பெண்ணியத்தை பற்றி பேசிய ஆளுமைகளையோ உங்களுக்கு பிடிச்ச ஆளுமை யார சொல்லுங்க, எதனால அவங்க ரொம்ப பிடிக்கும்? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பெரியார் தான் நம்மளுடைய மண்ணின் பெருமை அப்படின்னு சொல்றோம், பிரைட் ஆஃப் தமிழ்நாடு. சோ அவருடைய பெண் ஏன் அடிமையானாள் அந்த புக் வந்து இட் த்ரோஸ் அ லாட் ஆஃப் இன்சைட் இன் டு ஃபெமினிசம் அண்ட் வாட் அ உமன் ஷுட் டூ அந்த ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வி நோ அவர் பெண் விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ பாத்தீங்களா, அது அவங்களுடைய ஐடியாலஜி. அதனாலதான் அவங்க மலத்தை வந்து தொட்டியில கலந்த இடத்துக்கு போறாங்க, போய் அது குறித்து விசாரணை நடத்திட்டு இருக்கும் போது அங்க படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க, டிகிரி முடிச்சவங்க, வேலைக்கு போற குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட 3 தலைமுறை நாங்க உள்ளேயே நுழையலங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே டக்குன்னு அவங்களுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து நான் ஒரு ஆணையம் அமைக்கிறேன், விசாரிப்போம் அப்படிலாம் அவங்க சொல்லல. களத்துல இறங்கிட்டாங்க, டக்குன்னு சாவி எடுத்துட்டு வா, கோயில தர வா, உள்ள போவோம், லைட்டை போடு, எல்லாரும் பாக்கணும், எல்லாம் சாவி விடுவா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. நீங்க இதுக்கு ஒரு விசாரணை கமிஷனு, இது மேலிடத்துல உத்தரவு, அதெல்லாம் இல்ல, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சிருவேன்ற தில்லு இருக்கு பாருங்க. அதுதான் கவிதா ராமு அவர்களையும் வந்திதா பாண்டே அவர்களையும் நான் பாராட்டக்கூடிய இடமா நான் பாக்குறேன். நீங்க அப்படியே பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, டீ கடையில ரெட்டை டம்ளர் முறை வச்சுட்டு லேசா அலப்பற கொடுக்குறாங்கன்னு, டக்குனு வா டீ கடை போ, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு. ஊரே எனக்கு ஒரு மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா, சமூக நீதி என்பது பேப்பர்ல எழுதி உச்சு கொட்டிட்டு இருக்கிறது இல்லை, வாய்ப்பு இருக்கிறவர்கள் களத்துல இறங்கி உருவாக்கக்கூடிய கோட்பாடு. அதைத்தான் இன்றைக்கு கவிதா ராமும் வந்திதா பாண்டே அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்று நான் பாக்குறேன். இதுல கூடுதலா என்ன அப்படின்னா, இத உடனே இங்க இருக்கிற எதிர்கட்சி கும்பல் இருக்கு பாருங்க, ஒரு 3 தலைமுறை அவர் கோயிலுக்குள்ள நுழைய முடியாத இடத்துல போய் நின்று ஒரு கலெக்டர் அடிச்சு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சு தூக்கி உள்ள கொண்டு வந்து வாங்க உள்ள வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க. உடனே இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் திசை திருப்புற வேலைங்க, இதெல்லாம் திசை திருப்புறாங்க, இந்த மல பிரச்சனைய திசை திருப்புறதுக்காக இந்த வேலை நடக்குது. அதுல அண்ணன் சீமான் கேக்குறாரு, ஏங்க அறிக்கை வெளியிடும்ல முதலமைச்சரு, முதலமைச்சரையா அறிக்கை வெளியிடல? எனக்கு சிரிப்பா இருக்கு, அறிக்கை யாரு வெளியிடலாம், சுந்தரவெளி வெளியிடலாம், ஏன்னா பொறுப்புல இல்ல பதவியில இல்ல, சீமான் அண்ணன் வெளியிடலாம், ஏன்னா அவர் பொறுப்புல இல்ல பதவியில அறிக்கையா வெளியிட்டு கிடக்க வேண்டியதான். அண்ணாமலை அறிக்கை வெளியிடலாம், ஏன்னா அவர் பொறுப்புல இல்ல பதவியில இல்ல அறிக்கை வெளியிடலாம். ஆனா முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டு எனக்கு உட்கார்ந்து இருக்க கூடாது, முதலமைச்சர் களத்துல நிக்கணும், அறிக்கை வெளியிடுறது இல்ல முதலமைச்சருடைய வேலை. உடனடியாக அன்றைக்கு அங்க இருக்கிற எம்எல்ஏவை அனுப்புறாரு, அவரோட சேர்ந்த அத்தனை அலுவலர்களையும் அனுப்புறாரு, அனுப்பி உடனடியா ரிசல்ட் அங்க போகுது, உடனடியா சுத்தம் பண்ணப்படுது. அடுத்து கலெக்டர் அனுப்புறாரு, இதெல்லாம் யாருடைய நிர்வாகத்தின் கீழ நடக்குது, முதலமைச்சருடைய நிர்வாகத்தின் கீழே தான் நடக்குது. இப்ப கலெக்டர் போய் அங்க உண்டில்லன்னு பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இத போகிற போக்குல இதெல்லாம் திசை திருப்புகள் அப்படின்னு சொன்னா யாருக்கு லாபம்? காவி கும்பலுக்கு லாபம், நாம் தமிழர் தம்பிகளுக்கு லாபம். அதனாலதான் இவங்களை பார்த்தா அவங்களுக்கு எரியுது. ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், தப்பு நடந்துட்டே இருக்குமா, இருக்கும் ஒரு சமூகத்துல, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தப்பு நடக்கும், அதெல்லாம் சீர்திருத்த வேண்டியது, களை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை.
நம்முடைய பொறுப்பும் அதுல இருக்கு. சமூக மாற்றத்தை செய்வதற்கு நம்மளாலான எல்லா கடமையும் பொறுப்பையும் நம்மளும் செய்யணும். நம்மள இறங்கி மக்களோட மக்களா வேலை செய்யணும். இதுக்கு இடையில அரசு ஒரு நல்ல வேலையை செஞ்சிச்சுன்னா அங்க போய் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு உடசல கொடுத்துட்டு இருக்காம அவங்களோட சேர்ந்து நின்று இதை களை எடுக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். அதுதான் சரியான பார்வையா இருக்கும். நம்ம கருத்தியெல்லாம் போதுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். இதே அரசாங்கத்திட்ட எதிராக நின்று நான் பல விஷயங்கள் பேசியிருக்கேன். நீங்க கோமடம் பசு சாலை கோசாலை அப்படின் போதெல்லாம் கடுமையா எடுத்து நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி நீங்க வந்து இல்லம் தேடி கல்வியின் போது கடுமையா எடுத்து நான் பேசியிருக்கேன். பேச வேண்டிய இடத்துல பேசணும், ஆனா நல்லது நடக்கிற போது அதை பாராட்டவும் செய்யணும். அதுதான் விமர்சன பார்வை. நீங்க நல்லது நடக்கிற போது ஒரு கலெக்டர் காலி பண்ற மாதிரி திசை திருப்பல் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவங்க மாதிரி செயல்படணும்னு நினைக்கிற கலெக்டர் எதுக்குங்க வம்பு, எதை செஞ்சாலும் இவங்க திட்டுவாங்க, எனத்துக்கு வம்பு அப்படின்னு போயிருவாங்கல்ல. ஆனா இவங்க அப்படி இல்ல, வாசிக்கக்கூடியவங்க, மக்களை தெளிவா புரிஞ்சிருக்க கூடியவங்க, தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சவங்க, அதனால நின்னு அடிக்கிறாங்க கவிதா ராமு. மத்தவங்க பயப்படுவாங்கல்ல. இப்ப நீங்க என்னை கரைச்சு கரைச்சு ஊத்திட்டு இருக்கீங்க, கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது அஞ்சிரனா, நொட்டாங்களை தட்டிட்டு போகல. சோ எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது, அதான் கவிதா ராமு அவர்களும் செய்யறாங்க. சும்மா இடையில வந்துட்டு கட்டையை போட்டுட்டு அவங்களுடைய பணியை கொச்சைப்படுத்தாதீங்க. அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டுங்க. அரசு தப்பா செய்யுது, அரசு வந்து கோட்டை விடுதுன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா நல்லது நடக்கிற போது அதை திசை திருப்புறதுக்கு என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீங்க. செஞ்சவங்களை பாராட்டுங்க, அடுத்து நடக்காம தடுக்கிறதுக்கான வழியில அவங்களுக்கு உதவும், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த வழியில தான் நம்ம பாக்குறீங்க. இந்த மலை பிரச்சனையை அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க சாதி வேற்றுமைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போவதும் அதுக்கு எதிரான என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம்னு ஆல்ரெடி அந்த அம்மா யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. கூடுதலாக இப்ப யோசிச்சு அவங்க செய்வாங்க. அவங்க செய்யறாங்கன்ற பட்சத்துல அவங்களோட நின்று செய்யறதுக்கு நம்மளும் தயாரா இருக்கணும், நான் உட்பட.